இந்தியாவில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம், அதில் ஒரு ட்ரெயின் கூட வந்து நிற்கல, ஒரு பாசஞ்சர் கூட ட்ரெயினில் ஏறல, அந்த ரயில் நிலையம் இடிஞ்சு தரமட்டமாக போயிட்டு. அதுதான் இந்த ரயில் நிலையம். மிசோரம் மாநிலத்தில் கொலாசிப் மாவட்டத்தில் கட்டப்பட்ட ரயில் நிலையம் இது. 21ஆம் தேதி மிசோரமில் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் இந்த ஸ்டேஷன் அப்படியே இடிந்து விழ ஆரம்பிச்சிச்சு. 19 ஸ்டேஷனு மண் சரிவில் அப்படியே இடிஞ்சு விழுது. இந்த ரயில் நிலையத்தோட பேர் கவுன் புய். 51 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிசோரமில் பைரோபிலேருந்து சாய்ராங் வரைக்கும் ஒரு புதிய பாதை போட்டுட்ருக்காங்க, அதில் வர ஸ்டேஷன் தான் இது. பைரோபி கட்டத்தில் ஹோட்டோகின்னு ஒரு ஸ்டேஷன் வரும், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஷனு. ஜூலை மாதமே பைரோபிலேருந்து ஹோட்டோகி வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் துவங்கிறதுக்கு சிஆர்எஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. ஹோட்டோகிக்கு அடுத்த ஸ்டேஷன் கவுன்புலி வரைக்கும் அடுத்த மாதம் சிஆர்எஸ் ஆய்வு பண்ணிட்டு சர்டிஃபிகேட் பண்ணலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ள மண் சரிவில் இந்த ஸ்டேஷன் இடிஞ்சு தரமட்டமா போச்சு. முத முதல்ல ரயிலை பார்க்க காத்திருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த பாதையில் இதுக்கு அடுத்தப்பல மோகாங்கன ஒரு ஸ்டேஷனு, அதுக்கு அடுத்தது சாய்ரான் தான். இது இந்தியாவோட எல்லையோர ரயில் பாதை. 8213 கோடியில் இந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பாதையில் 55 பெரிய பாலங்கள், 87 சின்ன பாலங்கள், 32 குகைகள் வருது. கஷ்டமான திட்டம். பழங்குடியின மக்கள் வசிக்கிற பாதைகள், மலை பிரதேசங்கள், பெரும் பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பாதை அது. ரயிலே பார்த்துடாத மக்கள், ரயில் வரப்போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த மக்கள், ரயில் நிலையம் இடிஞ்சு சரிஞ்சதை பார்த்து துடி துடிச்சு போயிட்டாங்க. இந்த மினி வேனை ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்கே நிறுத்தி வச்சிருந்த வேனை. இதுதான் ரயில்வே புக்கிங் கவுண்டர். ஸ்டேஷனுக்கு வெளியில் இருந்த அப்ரோச் ரோடு, தார் ரோடு, அது சுத்தமாகவே சிதைஞ்சு போயிடுச்சு. ரயில்களுக்காக இயங்கிக் கொண்டிருந்த மக்கள் இந்த ரயில் நிலையம் இடிந்து விழுவதை பார்த்து அழுதுருக்கிறாங்க. கனத்த இதயத்தோடு இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.